சேலம் தனிதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் நிறைய எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க ஆலோசனைகள் இனி சொல்ல முடியாது எதிர்பார்ப்புகளை தான் முன்வைக்க முடியும் எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தா ஏழை எளிய மக்களுக்கு உதவுற பட்ஜெட்டா இருக்கணும் இவங்க எப்பயுமே எடுத்து பார்த்தா அந்த ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸை நம்புறவங்க ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு என்னன்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் அவங்க நினைக்கிறது வந்து கார்பரேட்டுகளுக்கு எல்லா உதவியும் செய்யணும் அவங்களுக்கு டேக்ஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அவங்களோட வரியை குறைக்கணும் அவங்க கார்பரேட்டாக நான் சொல்கிறது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு ட மேலே இருக்க நிறுவனங்கள் அவங்களுக்கு டேக்ஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அவ் அப்புறம் கார்பரேட் வரியை அவங்களுக்கு குறைக்கணும் அவங்களுக்கு லோன் தள்ளுபடி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது வந்து மூலதன எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன எக்ஸ்பெண்டிச்சர்னால் பெரிய பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் செலவு பண்ணுறது இது பண்ணால் மட்டுமே போதும் நாடு வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு பேர் ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க கொடுக்குறது ட்ரிக்கிளாக ட்ரிகிலாக கீழே இருக்க மக்களுக்கு போவோம் அப்படிங்கிறது ஆனால் ஏழன் மக்கள் நிறையா இருக்க நாடு பண ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்க நாட்டில் வந்து இந்த ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை இப்போ நோபல் பிரைஸ் வின் பண்ண பொருளாதார நபர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் இருக்க ஜோசப் ஸ்டீகிள்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்து சமீபத்தில் நோபல் பிரைஸ் வாங்கினா அபிஜித் பானர்ஜியாக இருக்கட்டும் ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ஒர்க் எனிவேர் மோர் சோ ஒன் கண்ட்ரி லைக் இந்தியாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க ஸோ இவங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா உள்டாவாக அந்த ட்ரிக்கிள் டவுனையே நம்பிட்டு இருக்காங்க இவங்க வந்து ட்ரிக்கிள் அப்புடின்னா என்ன நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி நேரடியாக ஏழை எளிய மக்களுக்கு உதற மாதிரி நலத்திட்டங்கள் அந்த திட்டங்கள் எதையுமே பண்ணுறதில்ல கா ஆல்ரெடி யூபிஏ காலத்தில் ஆரம்பிச்ச நல்ல திட்டங்களுக்கும் காசை குறைக்கிறாங்க உதாரணம் நூறு நாள் வேலை திட்டம் அதுக்கு வந்து படிப்படியாக படிப்படியாக கா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் காசை குறைச்சிட்டே இருக்காங்க அதை அட்லீஸ்ட் இந்த தடவை அதிக அதிகப்படுத்தணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பொருளாதாரத்தை பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் டிமாண்ட் இல்லாமல் இருக்கிறது சரிங்களா இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து வேலை வாய் வேலையும் இல்லை க்ரோத் ரேட் அங்கே கம்மியாக இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணால் நூறு நாள் வயது தேர்தல் காசு தரணும் இப்போ வந்து ஹையஸ்ட் டிம் நிறைய பேர் அந்த நூறு நாள் வயது தேர்தலில் வேலை தேடுறாங்க ஆனால் மாநிலங்களால் அந்த வேலை கொடுக்க முடியல அவங்களுக்கு பேமெண்ட்டும் பண்ண முடியல நான் இங்கே மட்டும் சொல்கிறேன் எல்லா இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன் வெஸ்ட் பெங்கால் உட்பட ஏன் எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன்றிய அரசு வந்து அதுக்கு பட்ஜெட்டில் காசை குறைச்சிட்டே இருந்தாங்க இல்லை போன பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கோ தொண்ணூறாயிரம் கோடி இருந்து அறுபதாயிரம் கோடி ஆக்கிட்டாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைவு வென் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் மன்ரேகா இவ் ரெடியூஸ் த ஃபண்டிங் அது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் தான் முக்கியம் அதுதான் வந்து இப்போ ஒரு ஒரு பொருளாதார வல்லரசு ஸ்ட்ராங்கான பொருளாதாரம் ஆகணும் ரெண்டு விஷயம் தேவை ஒன்று கேபிட்டல் தேவை பணம் ரெண்டாவது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் மூளை தேவை அதுக்கு படிப்புக்கு செலவு பண்ணணும் ஆனால் இந்த இந்த ஒன்றிய பாஜக அரசோட பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த எஜுகேஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறஞ்சிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு மூணு பர்சன்ட் கீழே தான் இருக்குது வளர்ந்த நாடுகள்லாம் நிறையா நாடுகள்லாம் ஆறு பர்சன்ட் ஆறு சர்செண்ட் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க அது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இப்போ இஸ்ரேலெலாம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ஜிடிபி பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் இங்கே வந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு கீழே அதுலேயும் குறைக்கிறாங்க நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பேட்டன்ட் உருவாக்கி இனோவேட் பண்ணால் மட்டுந்தான் நாடு வளரும் சரிங்களா நீங்கள் வந்து நம்ம வந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு வளர்ந்த நாடுகளோட ஃபேக்ட்ரிங்க செட் பண்ணி அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணித்தர ஒரு எக்க பொருளாதாரமாக இருக்கக்கூடாது